கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சா ஈஸியாக பால்கோவா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா அடுப்பு ஆன் பண்ணி அதில் வானலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டேன். வானல் நல்லா சூடானதான் அதில் பாலை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தனியாக எடுத்துக்கலாம். அப்புறம் பால் நல்லா கொதிச்சு வரேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணேன். 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன் பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டா இருந்தேன் பாலை. நீங்கள் நல்லா அந்த பாலை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாலோட திக்னஸும் பாலோட கலரும் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. அப்புறம் பாலும் நல்லா கொதிச்சு வந்து அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல நான் பார்த்தீங்கன்னா 1 கப்பு சக்கரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். நீங்க எவ்வளோ தரம் தேவையோ அவ்வளோ தரம் எடுத்துக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சக்கரையை சேர்த்து முடிச்சது நான் பார்த்தீங்கன்னா கண்டி வச்சு நல்லா கிண்டிட்டே இருந்தேன். அப்போதான் சக்கரை நல்லா கரையலாம் அப்படி கெட்டியா நின்றும் சக்கரை. உங்களுக்கு பால்கோவா எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவை பாக்குற மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பால்கோவா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பால் எப்படி சுண்டுறது, அதோட கலர் எவ்வளோ திக்கான எல்லோவா மாதிரி இருக்குன்ட்டு. இந்த டைம்ல நீங்க ஜாக்கிரதையா கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கிண்டா மூட்டை. அப்புறம் பால்கோவா சாப்பிட்றது நல்லா இருக்காது, அதனால நம்ம கிண்டி விட்டே இருக்கணும். அப்புறம் வீட்டிலே கிடைஞ்ச சுத்தமான பசுமாட்டு நெய் இருக்கு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து பால்கோவாவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பால்கோவாவை தூக்கி கொடுக்குறதே அந்த நெய் தான். பால்கோவாவில் மட்டும் நெய் போடாமல் இருந்தால் பால்கோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் நெய் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்ல சொல்கிறேங்க. அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டே இருந்தால் அடி பிடிக்காத அளவுக்கு அதில் சில நெய்யெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை வச்சு நல்லா அப்படியே குத்தி உடச்சி விட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பால்கோவாலாம் செய்யக்குள்ள அடி பிடிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் ஸ்டிக் பேன் இருக்கு பாருங்க, அதை வாங்கி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் அடி பிடிக்காது. என்கிட்ட நான் ஸ்டிக் பேன் இல்லை, அதனால நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வானல்ல செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதில் நான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக என்ன ஆட் பண்ணேன்னா ஏலக்காய் இருக்கு பாருங்க, அதை நல்லா பவுடராக்கி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து முடிச்சா அதை பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டு விட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பால்கோவா வாசனை பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, வாசனையும் சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வாழை இலையை பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பால்கோவா இருக்கு பாருங்க, அதை அதில் வைக்கக்குள்ளே அப்படியே கெட்டியாக சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம பால்கோவா செய்யறதுக்காக 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அதில் நம்மளுக்கு எத்தனை கிலோ பால்கோவா கிடைச்சதுன்னா 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா பால்கோவா கிடைச்சிது, 500 கிராம் கரெக்டாக வந்தது. அப்புறம் இது டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் தான்ட்டு எங்கள் அண்ணனு பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்து அவனோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்குள்ள எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவன் தான் ஃபஸ்ட் டேஸ்ட் வேற பண்ணான். அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கைஸ் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்ததான் என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அது வரைக்கும் தேங்க்யூ.